ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் அப்ரெண்டிஷிப்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கு தேவையான நினச்சிப்பிட்டேன் என்ன இதை பார்த்தோன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியாவில் வந்து பார்க்க போகிறோம் இந்தி விரும்ப ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தி விரும்ப நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து அப்ரெண்டிஷிப்கான வேலையை பண்ணுற

கிராஜுவேட் படித்தவங்களுக்கு எழுபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டிப்ளமோ படித்தவங்களுக்கு இருபத்தாறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி தான் டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூரில் தொண்ணூத்தாறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நாகர்கோவில் நாற்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எஸ்சிடிசியில் வந்து நாற்பத்தி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சேலமில் இருபத்தொம்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எம்டிசி சென்னையில் வந்து இருபத்தேழு வேக்கன்சி அதுக்கப்புறம் தருமபுரி இருபத்தி மூணு திருநெல்வேலியில் வந்து பதினாலு கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க அதேமாரி நான் இன்ஜினியரிங் ட்ரைனிங் ஸ்லாட் இருக்கு பாருங்கள் அது இன்ஜினியரிங் இல்லாத மீதி இருக்காங்க பாருங்க பிஏ படிச்சவங்க பிஎஸ்சி படிச்சவங்க பிகாம் படித்தவங்க பிபிஏ முடிச்சவங்க பிசிஏ முடிச்சவங்க அவங்களும் அப்ளை பண்ணலாம் அதாவது இன்ஜினியரிங் தவிர்த்து மீதி இருக்காங்க பாருங்க கிராஜுவேட் நீங்களும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு தனியாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எங்கே கொடுத்துருக்காங்கன்னா நாகர்கோவிலில் கொடுத்துருக்காங்க இருபது வேக்கன்சி எஸ்சிடிசி தமிழ்நாட்டில் ஒம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க டிஎன்எஸ்டிசி திருநெல்வேலியில் ஐம்பத்தி மூணு வேக்கென்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து எண்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டோட்டல் வந்து ஒரு நானூத்தி பதினெட்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இதுதான் உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேஷன் அப்ரெண்டிஷை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னை இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கீங்க டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க நீங்க அப்ளை பண்ணலாம் மதுவை நீங்கள் ஃபுல் டைமும் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம் வித் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஏன் டிகிரி இந்த இன்ஜினியரிங் ஆல் டெக்னாலஜி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஸோ நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்காங்க பாருங்க கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் கேட்டகிரி த்ரீயை பொறுத்த வரைக்கும் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருக்காங்க பாருங்க பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிஇசிஏ பற்றவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே அதாவது எனி கிராஜுவேட் முடிச்சவங்க வித் வந்து பார்த்தா டிப்ளமோ முடித்தவங்க இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜி இமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் அப்ரண்டேஷன் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் இமீட் வந்து இருக்கப்போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மினிமம் ஃபிஸிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டுருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்து இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் ட்ரைனிங் பீரியட் வந்து ஜஸ்ட் ஒன் இயர் மட்டும் தான் அந்த ஜாப் உங்களுக்கு வந்து இருக்கப்போது போது ஒன் டே உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜாப் விட நீங்கள் அர்லீவ் வந்து ஆகிற மாதிரி இருக்கும் ஓகே இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரெண்டிஷிப் வந்து ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை வந்து பண்ணு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் இயருக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்ரெண்டிஷிப் இருக்குன்னா இதுக்கு அப்ளை வந்து பண்ணுறது முழுக்க முழுக்க ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்க முழுக்க முழுக்க ஜாப் வச்சு தான் சாரி மார்க் வச்சு தான் சைட் பண்ண போறாங்க நீங்க எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷார்ட் ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் வந்து எடுப்பாங்க அவங்களுக்கு மட்டும் இன்டர்வியூ வெரிஃபிகேஷன் சர்வேஷன் இருக்க போது அது இப்போ எங்கே இருக்க போதுனா உங்களுக்கு எம்டிசி இருக்க பாருங்க அங்கே தான் உங்களுக்கான சர்வேஷன் இருக்க போது அங்கே தான் நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தோம் உங்களுக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ எக்ஸாமும் எதுவுமே வந்து கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய மார்க் அடிப்படையில் வந்து சைட் பண்ண போகிறாங்க சைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் திருப்பி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணிடுவாங்க ஓகே அதுக்கு அதுக்கடுத்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் விழுப்புரம் லிமிட்டடாக கோயம்புத்தூர் லிமிட்டாண்டதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து எந்த லிமிட்டில் எந்த ரீஜனில் அப்ளை பண்ண டிசைட் பண்ணி அதுக்கான கோடு கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்க ஓகே ஸோ அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஆல்ரெடி நீங்கள் வந்து நேஷ்னல் வெப் போர்ட்டில் இருக்க பாருங்கள் போட் அது இந்த அப்ரண்டிஷிப் வெப்சைட்டில் நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோங்க டேரெக்டாக நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் வந்து கேட்பாங்க நீங்கள் எதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க எந்த ரீஜன் கேட்பாங்க அந்த ரீஜன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு கிளிக் டு அப்ளை கொடுத்து

இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து சோ பாருங்க போட் இந்த வெப்சைட் வந்து செக் பண்ணா இருக்கும் யார் வந்து எல்லா வந்து சேம் இதே பண்ணுவாங்க நீங்க இந்த செக் பண்ணி பார்த்திருக்கீங்க அதுக்கு அடுத்து இந்த வேலைக்கு அப்ளை கடைசி தேதியை பொறுத்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்குள்ள நீங்க அப்ளை இருக்கும் நெக்ஸ்ட் ஷார்ட் லிஸ்டுக்கு எப்ப இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு தான் உங்களுக்கான யார் வந்து செலக்ட் ஆரம்பலாம் ஸ்டார்ட்லிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான எப்போ வெரிஃபிகேஷன் நடக்க போகுதுனா முப்பது முப்பத்தொன்று ஒன்று இந்த மூணு தேதியில் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கப்போகுது ஓகே ஸோ இதை உங்களுக்கான மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அப்ரண்டிஷிப்பாக ஒர்க் பண்ணுறது விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த இப்போ ஜெலக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்